வணக்கம் தமிழ் படம் வியூவர். சினிகான் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அடுத்தபடியாக தளபதி அவர்கள் யாருடைய படத்தை கமிட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் இருக்கும். நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாகவே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த டேரக்டர் பண்ண போகிறான், அந்த டேரக்டர் பண்ண போகிறான்னு மாற்றி மாற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அஃபீஷியலாக எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த வரிசையில் இப்போ யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுதா கொங்காரா அவர்கள் தான் அவருடைய அடுத்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டராகவும் ஜி பிரகாஷ் தான் இருக்க போகிறாரு. அதுக்கு என்ன ரீசனாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதா கொங்காரா மேம் இந்த ஒரு தளபதி 65 உடைய கதைக்காக தளபதி அவர்களை 2 வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வேறு எந்த டேரக்டருமே தொடர்ந்து 2 வாட்டி மீட் பண்ணல. இவங்க தான் 2 வாட்டி போய் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி தளபதி அவர்களுக்கு இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சூரரை போற்றோடைய டீசர் வந்ததுக்கப்புறமா அந்த படத்தோடைய அதர் லாங்குவேஜ் ரைட்ஸுக்காகவும் நிறைய ஆக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டீசரே அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான டேரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தளபதியும் ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால் அவர் இந்த படத்தை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட க்வெஸ்சன் மார்க்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால என்ன இருந்தாலும் டீம் சைட்ல இருந்து சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. தளபதி 65 அப்படின்ற படத்தை அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அதனால சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் ப்ரொடக்ஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லிஸ்ட்ல நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி சார், ஏஆர் முதா சார், அருண்ராஜா காமராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட நீளமான ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களையும் தளபதி அவர்கள் கதைகளை பண்ண சொல்லியிருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தெல்லாம் பண்ணுவாரா, இல்லை அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த சுதா கொங்காரா மேமுடைய ப்ராஜெக்டில் அவர் ஜாயின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் ஏகப்பட்டது இருக்குது. மாஸ்டருடைய ஷூட்டிங் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்மளுடைய தளபதி அண்ட் நம்மளுடைய மக்கள் சன் விஜய் சேதுபதிகள் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல் இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் அந்த பயங்கரமான ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கும் தெரியல, அங்கே தான் இந்த ஒரு ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே தேர்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் ஆயிருந்து அதுவுமே அந்த மாதிரி தான், ஒரு மாதிரி கருப்பான ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒன்று செதற மாதிரி இருக்கும். ஐ திங்க் கிளாஸ் பீசஸாக இல்லை வேற ஏதாவதா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த கலர் டோனி, அந்த போஸ்டருடைய கலர் டோனே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தார் நம்மளுடைய கோபி பிரசன்னா சார். ஐ திங்க் இது வந்து நில சுரங்கத்தில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல அந்த தீப்பொறி அந்த மாதிரியான விஷயங்களும் காட்டிருக்கலாம். அதையும் அவர் வந்து அந்த போஸ்டரை மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு தளபதி அவருடைய அட்வைஸ் எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் அடுத்து யாருடைய டைரக்ஷனில் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனாக ஒரு காமனான ஆடியன்ஸாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படியே நம்மளுடைய தமிழ் படம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.